ஹாய், நான் ஆர்ஜே பைக் சர்வீஸ்லேருந்து ராஜி பேசுகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்கணும்னா, ஹோண்டா சைன்து கியர் வீல் ஃபிட்டிங் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து முதல் கியர் வீலும் செகண்ட் கியர் வீலும் அதிலே ஃபிட்டிங்லேயே வரும். அந்த லாக் கழட்டினா அதை செகண்ட் ஃபிட்டிங்கிலும் வந்துடும். அதுக்கப்புறம் இது மூணாவது வீலு, மூணாவது கியர் வீல் மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாஷர் ஒன்று வரும். வாஷரை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு புஷ் ஒன்று வரும். புஷ்ஷு போட்டுட்டு அதுக்கப்புறமே புஷ்ஷுக்கு மேலே இந்த கியரு நாலாவது கியர் வீலை மாட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு வாஷர் வரும். வாஷர் வந்துச்சுன்னா ஒரு பக்கம் கீர் வீல் வந்து நம்மளுக்கு ஃபிட்டிங் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொன்று ஸ்ப்ரைக்கட்டு வீலு, அதுலேயும் கீர் வீல் வரும். அதுலேயும் மூணாவது கீர் மட்டும் அதிலே ஃபிட்டிங் ஆகி வரும். அதுலேயும் அந்த லாக் இருந்துச்சுன்னா அந்த லாக் கழட்டிட்டு கூட நம்ம அந்த வீலை கூட தனியாக எடுக்கலாம். சாப்பிட்டு மாற்றினா கூட அதை கழட்டி கூட நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு மேலே ரெண்டாவது கீர் வீல் மாட்டிட்டு ரெண்டாவது கீர் வீல் மாட்டிட்டு அதே மாதிரி ஒரு வாஷர் ஒன்று வரும். அதுக்கு மேலே ஒரு புக்ஸ் வந்து அதுக்கு மேலே பெஸ்ட்டு கீர் வீல எடுத்து மாட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு வாஷர் வரும். இதுதான் அந்த வாஷர். வாஷரை போட்டு அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பிக்கிட்டு அதில் ஒரு புஷ் வரும். புஷ் இதுதான் அந்த புஷ். புஷ்ஷை போட்டதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு மேலே ஒரு வீல் வரும். இதுதான் நாலாவது கீர் வீல். நாலாவது கீர் வீலையும் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வாஷர் வரும். வாஷரை போட்டால் கியர் வீல் ஃபிட்டிங் ஓகே. அதுக்கப்புறமேட்டு கேஸில் எப்படி உட்கார வைக்கணும்னு நான் மாற்றம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெண்டு கியர் வீலும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரெண்டையும் அப்படியே ஒட்டுக்காக ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து கீர் சுற்றுங்க. கீர் சுற்று மேலே அந்த காடி காடியாக இருக்கும் பாருங்க, அது மேலே பெஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்னு இருக்கும். இந்த ஸ்டெப் மேலே கரெக்டாக உட்கார வச்சுட்டு அந்த கியர் லாக்கர் பின் எடுத்து அழுத்துனா சரியாகுங்க. அதே மாதிரி அந்த பக்கமாக கியர் லாக்கை அந்த சுற்று டூவில் வச்சுட்டு அப்படியே வச்சு பின் வச்சு அழுத்துனா கியர் வீலு ஃபிட்டிங் டன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.